ஆயக்கலைகள் 64 என்றார்கள். ஆயக்கலைகள் 64 ஏய உணர்த்தும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தே இருப்பள் இங்கு வாராது இடர் என்று கம்பநாட்டாழ்வார் கலைவாணிக்கு சரஸ்வதி தேவிக்கு வந்தனம் சொல்கிறார். வாழ்க்கை கலைநயத்தை சார்ந்தது. வாழ்வை கலைநயத்தோடு அணுகும்போதுதான் வாழ்க்கை வசந்தமாகிறது. இடுக்கண் வருங்கால் நகுக என்றார். இன்னா செய்தாரை ஒறுத்தல் இதே போன்ற தத்துவம்தான். மாற்றான் செய் துன்பமெல்லாம் மன்னித்து தான் மறக்கின்ற சீற்றமில்லா நெஞ்சம் வேண்டும் என்றார்கள். வான் இனிது வையம் இனிது என்பது புலப்படும். கண் பார்வையற்ற ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவனை யாருமே கவனிக்கவில்லை. இதை கவனித்து கொண்டிருந்த ஒரு அன்பர் ஒரு சிறிய அறிவிப்பு பலகையை அங்கு வைத்தார். பிச்சைக்காரனுக்கு ஆச்சரியம். அவன் வைத்த பாத்திரத்திலே திடீரென்று காசுகளும் காணிக்கைகளும் கொட்ட ஆரம்பித்தன. இதற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் அவன் விழித்தான். அப்பொழுது அந்த அன்பர் விளக்கினார். உங்கள் குறைகளை சொல்லி நீங்கள் யாசகம் கேட்டீர்கள். ஆனால் நான் அவர்கள் பெற்ற நிறைவுகளையும் அது உங்களிடம் இல்லாத துன்பத்தையும் கூறினேன். அதனால்தான் இந்த காசு உங்களுக்கு கிடைத்தது என்றார். அதாவது இந்த உலகம் இனிமையானது, அழகானது, ஆண்டவன் படைப்பில் அற்புதமானது. ஆனால் இதை காணும் பாக்கியம் எனக்கில்லை என்று நான் எழுதி இந்த அறிவிப்பு பலகையிலே வைத்தேன். பாதையில் சென்ற பார்வையாளர்கள் ஊனமற்றவரின் உள்ளத்தை புரிந்து கொண்டு தாங்கள் பெற்றிருப்பது எத்தனை பெரிய பேறு என்பதை உணர்ந்து அந்த மகிழ்வில் தங்களுக்கு தானம் செய்தார்கள். இதுதான் உத்தி என்றார் அந்த அன்பர். எதையும் கலைநயத்தோடு செய்யும்போது அது ஒரு அழகாக தெரிகிறது. குடம் காலியாக இருக்கிறது என்பதை விட குடத்தில் காற்று இருக்கிறது என்பது ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாசகம். ராமர் தன்னுடைய கோதண்டத்தை ஒரு தவளை மீது தெரியாமல் நிறுத்தி வைத்து விட்டார். அடிபட்ட தவளை துவண்டது. ஆனால் அது வாய் திறந்து கதறவில்லை. தன் தவறை உணர்ந்த ராமன், ஏன் நீ கதறவில்லை? நீ கூறியிருந்தால் என்னுடைய கோதண்டத்தை நான் விலக்கியிருப்பேனே என்றார். அதற்கு தவளை மெல்ல கூறியது, எனக்கு கஷ்டம் வந்தால் ராமா என்னை காப்பாற்று என்று கதறுவேன். ஆனால் அந்த ராமனாலேயே எனக்கு துன்பம் ஏற்பட்டால் யாரை நான் கூப்பிடுவேன் என்றது. தன்னுடைய வேதனையை கூட விசும்பாமல் கூறியது அந்த தவளை. இந்த கற்பனையாக இருந்தாலும் இதில் உள்ள கருத்து அற்புதமானது. ராஜாஜி அவர்கள் எழுதிய பாடலான குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடலிலே தான் பெற்ற நிறைவுகளைத்தான் அவர் கூறினார். குறை எதுவுமே கூறவில்லை. இதுதான் கலைநயம். கலைத்தோடு இணைந்தது தான் கலைநயம். கலையோடு இணைந்தது தான் கலைநயம். களவும் கற்றுமற என்றார்கள். களவு ஒரு தொழில். ஆனால் அது தீய செயலாக இருப்பதால் அதை மறந்துவிடு என்பதை மென்மையாக சொன்னார்கள் இந்த வாசகத்திலே. சில ஆட்டோக்களிலே பார்த்திருப்பீர்கள், பின்பக்கம் எழுதப்படும் வாசகங்கள் மிக அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். சமையல் கலை கூட ஒரு கலைதான். நலச்சக்கரவர்த்தியில் இது திறமை பெற்று விழுந்தார். நன்றாக சமையல் செய்பவரால் தான் பதார்த்தங்களினுடைய ருசி நல்லபடியாக கூற முடியும். நன்கு பாடத் தெரிந்தவரால் தான் விமர்சனம் எழுத முடியும். சங்கீதத்தின் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அதை பற்றி எழுத முடியும். ஒரு சங்கீத கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒருவர் கேட்கிறார் தன் பக்கத்திலே இருந்தவரிடம், வசந்தாவா கல்யாணியா சார்? அவருக்கு ஏதோ கொஞ்சம் சங்கீதம் தெரியும். பக்கத்தில் உட்கார்ந்தவர் ஞான சூன்யம். யாரை கேட்குறீங்க? வசந்தா கல்யாணி. ஓ, அவங்க ரெண்டு பேரும் இந்த கூட்டத்தில் வந்திருக்காங்களா சார் என்று சொல்லி திரும்பி பார்த்தார். அதாவது எந்த ஒரு உத்தையும் முழுமையாக தெரிந்து கொண்டு அதை நல்ல முறையிலே அணுகும் பொழுதுதான் அதனுடைய பெருமை நமக்கு தெரிகிறது.